பிரதமர் நரேந்திர மோடியை கூகுள் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி சுந்தர் பிச்சை நேற்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். G20க்கு இந்தியா தலைமையேற்றுள்ளதற்கு சுந்தர் பிச்சை பாராட்டுதல்களை தெரிவித்தார். அனைவருக்கும் இணையதள சேவைகள் கிடைக்கும் வகையில் அதை மேம்படுத்த அனைத்து உதவிகளையும் வழங்க கூகுள் நிறுவனம் தயாராக உள்ளதாக அப்போது அவர் பிரதமரிடம் உறுதியளித்தார். பிரதமர் மோடி தலைமையில் தொழில்நுட்பத் துறையில் வியத்தகு மாற்றங்களை கண்டு வருவதாக சுந்தர் பிச்சை தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பு குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் கூகுள் நிறுவனத்தின் நிர்வாகி சுந்தர் பிச்சையுடனான சந்திப்பின் போது புத்தாக்கம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல அம்சங்கள் குறித்து விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். நிலையான வளர்ச்சிக்கும் மனிதவள மேம்பாட்டிற்கும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் அவசியம் என்றும் இது தொடர்பாக உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை குடியரசுத் தலைவர் மாளிகையில் சுந்தர் பிச்சை சந்தித்தார். இந்தியாவில் சர்வதேச டிஜிட்டல் கல்வியை ஊக்குவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சுந்தர் பிச்சையிடம் குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார். இந்த சந்திப்பின் போது பெண்களுக்கான கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்காக குடியரசுத் தலைவர் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது.